ஃபைதர் வெல்கம் யூ டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ ஏ எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண தான் கடைசி தேதியாக இருக்கு நீங்கள் ஒரு வாட்டியாச்சும் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணியிருந்தால் இந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாது அப்ளிகேஷனை கட்டாயமாக நீங்கள் ஆனது பண்ணிக்க முடியும் ஒரு வேலை ஏதோ ஒரு தவறுகள் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியுது அப்படின்னா எடிட் ஆனது நீங்கள் எடிட் டேஸப்போ பண்ணிக்க முடியும் நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட்டே பண்ணாத விட்றீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்கள் அப்ளிகேஷன் சம்மிட்டே ஆகலை அப்படின்ற ஒரு அர்த்தம் ஸோ ஃபீஸ் பேமெண்ட் பொறுத்தவரை அது ரொம்ப ஒரு முக்கியமாக பார்க்கப்படுது வேறு ஏதாச்சும் நீங்கள் மிஸ்டேக் இருந்தால் நீங்கள் எடிட் ஆப்ஷன் எடிட் பண்ணிக்கலாம் பட் பீஸ் பேமெண்ட்டை நீங்கள் கரெக்டாக பண்ணலை அப்படின்னும் போது அது ரொம்ப பிரச்சனையில் கொண்டு போய் நம்மள விடும் என்னன்னா பீஸ் பேமெண்ட் அப்ளை நம்ம அப்ளை பண்ணிட்டு போகிறோம் ஃபீஸ் பேமெண்ட் செக்ஷன் வரும்போது நீங்கள் ஃபீஸ் கட்டணும் காசு கட்டணும் அப்படின்னா அந்த இடத்துல எஸ்ஆர்னோலாம் கேட்காது ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் காசு கட்டணும்னா காசு கட்டணும் அப்படின்னு வந்து சொல்லிடுது பட் ஒரு சில டைம்ல அவங்க காசு கட்ட வேண்டியதாக தான் இருக்கும் பட் இருந்தாலுமே எஸ் ஆர்னு கேட்குது அந்த சமயத்தில் நீங்கள் எஸ் கொடுத்துட்றீங்க ஆமாம் எனக்கு ஃபீஸ் கன்செஷன் வேணும் நான் அந்த சலுகையை வந்து எதிர்பார்க்குறேன் தான் நான் வரேன் அப்படின்ற மாதிரி எஸ் கொடுத்துட்றீங்க நீங்கள் பீஸ் கட்டாத அப்ளை வந்து பண்ணிடுறீங்க ஸோ அதனால தான் உங்களுக்கு நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் யார் யார் எத்தனை வாட்டி எக்ஸாம் வந்து ஃப்ரீயாக அட்டன் பண்ண முடியும் அட்டன்னா என்னது ஒரு வாட்டியாச்சு நீங்கள் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிட்டு இருந்தா நீங்கள் எக்ஸாம் போறீங்க அட்டன் பண்ணுறீங்க அட்டன் பண்ணல அதெல்லாம் கணக்கில் கிடையாது அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணியிருந்தால் அது ஒரு எக்ஸாம் கணக்கு இதுபோல் மூணு எக்ஸாம் நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணி இருந்தால் அவங்களுக்கு ஃப்ரீ சான்சஸ் யாருக்கெல்லாம் வந்து போகுது அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம் மூணு வாட்டி அப்ளை பண்ணி சப்மிட் பண்ணிடுறீங்க அப்படின்னா நாலாவது வாட்டி நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ரீ சான்ஸ் கிடையாது அவங்க யார் யார் அப்படின்னா எம்பிசி மற்றும் டி நோட்டிஃபைடு கம்யூனிட்டிஸ் அப்படின்றாங்க பேக்வேர்டு கிளாஸஸ் முஸ்லீம் முஸ்லீம் இல்லாத பேக்வேர்டு கிளாஸஸ் இவங்க எல்லாருக்குமே வந்து மூணு வாட்டி ஃப்ரீ சார்ஜஸ்ன்றாங்க எக்ஸ் சர்வீஸ்மெனுக்கு வந்து இரண்டு வாட்டி ஃப்ரீ சார்ஜஸ் அதாவது இரண்டு வாட்டி மட்டும் தான் நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியும் நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்க எழுதுறதுலாம் பிரச்சனை இல்லை ரெண்டு வாட்டி எக்ஸாம் அப்ளை பண்ணிட்டீங்களா மூணாவது வாட்டி அப்ளை பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக ஃபீஸ் கட்டி தான் ஆகணும் அந்த இடத்துல உங்களுக்கு எஸ் ஆரணும் கேட்குது அப்படின்ற காரணத்தினால நீங்கள் எஸ் கொடுத்துட்டு ஃபீஸ் கட்டாமல் எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணக்கூடாது ஸோ கட்டாயமாக நீங்கள் தெரிஞ்சுங்க இல்லைன்னா நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு ஃபோன் பண்ணி கேளுங்கள் ஃபோன் பண்ணி இந்தமாரி நான் இந்த கம்யூனிட்டியில் வரேன் இது போலலாம் இருக்கேன் ஸோ எனக்கு எத்தனை வாட்டி அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்களே வந்து சொல்லுவாங்க மற்றபடி இருக்கிற எல்லாருக்குமே வந்து ஃபுல் எக்ஸ்டப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஃபுல் சலுகை எத்தனை வாட்டி வேணாலும் நீங்கள் எழுதலாம் அது எல்லாமே ஃப்ரீ இப்போ நான் சொன்ன மூணு பேரை தவிர இது கேட்டகரிக்குள்ளே யார் என்ன வந்தாலும் சரி எல்லாேருக்கும் ஃப்ரீ எத்தனை வாட்டி வேணாலும் எழுதலாம் அப்படின்ற மாதிரி தான் அறிவிப்பானது இருக்குது நம்ம பார்க்கும்போது இருந்தாலும் உங்களுக்கு எதோ ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணி டிஎன்பிசி கிட்டே கேளுங்க மெயில் பண்ணுங்கள் ஸோ இன்றைக்கி வந்து லாஸ்ட் டேட்டு ஸோ இது எல்லாமே நடக்குமான்றது வந்து கஷ்டம் ஸோ அதனால தான் வீடியோவில் எடுத்துனா வந்து நான் இதை சொல்லியிருக்கேன் ஸோ ஃபீஸ் பேமெண்ட்டு கொஞ்சம் கரெக்டாக பார்த்து பண்ணிங்க அந்த எடிட் ஆப்ஷன் கூட நீங்கள் எடிட் அப்போ நீங்கள் பண்ணிக்கலாம் ஃபீஸ் பேமெண்ட்டே பண்ணலாம் எப்படி ஸோ எடிட் ஆப்ஷன் அப்போ கூட நம்ம பேமெண்ட் பண்ணிக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்தாலும் இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் நீங்கள் எடிட் ஆப்ஷன் டேஸில் கூட நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணலாம் அது பிரச்சனை இல்லை நீங்கள் எஸ் கொடுத்து அப்ளை பண்ணி இருந்தால் அப்போ கூட பண்ணிக்கலாம் தான் போல் ஸோ அதனால் நீங்கள் அதை கொஞ்சம் பார்த்துங்க ஒரு வேளை யாராச்சும் நோ கொடுத்து அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணியிருந்தால் ஃபீஸ் பேமெண்ட் கட்டாயமாக கட்டி இருக்கணும் அந்த இடத்துல காமிக்கும் அப்ளிகேஷன் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அந்த இடத்துலேயே காமிக்கும் எடிட் வியூ சைடில் வந்து சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ற மாதிரி காமிக்கும் மேக் பேமெண்ட் அப்படின்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணி தான் ஆகணும் எடிட்டட் அண்ட் நாட் கம்ப்ளீட்டட் அப்படின்னா ஒரு வாட்டி எடிட்டை கிளிக் பண்ணி ஃபுல்லாக உள்ளே போய் கடைசியாக சப்மிட் பண்ணுற வரைக்கும் போய் சப்மிட் பண்ணிவிட்டு வந்துடுங்க சரியா ஒரு வாட்டியாச்சும் நீங்கள் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணி இருந்தால் பிரச்சனை இல்லை ஓகேவா அதை நல்லா நீங்கள் புரிஞ்சுங்க பீஸ் வந்து பார்த்துங்க வீடியோ எடுத்து போட்டாச்சு ஓகே தான் இந்த வீடியோ கட்டமை சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க டிஎன்பிசி குரூப் டூ டூ ஏக்கு ஸ்டடி மெட்டீரியல் நம்மக்கிட்ட இருக்குது வேறுனா பர்ச்சேஸ் பண்ணிங்க விலை ஐம்பத்தி ஒரு ரூபாய் தான் ஓகே தேங்க்யூ டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது